தமிழ்நாடு மின்சார ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் பொள்ளாச்சியில் இன்று நடைபெற்றது. மாநில தலைவர் சுடலை தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் 2003 ஆண்டுக்கு பின் பணியாற்றிய பணியாளர்களுக்கு பழைய ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது இன்று அனைத்து தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய கோரிக்கையும் அதுதான். அதற்காகவே இன்று பொள்ளாச்சியில் இந்த மாபெரும் கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். இரண்டாவதாக, மத்திய அரசாங்கம் இதில் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவர்கள் வந்து பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதியத்தை தான் அமல்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் எங்களுக்கும் இருக்கிறது அந்த பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதியம். பங்களிப்பு கோடிக்கணக்கான ரூபாய்களை தேக்கி வைத்து கொண்டு தொழிலாளர்களுக்கு அது பயன்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையை போக்கிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடுத்த கோரிக்கை.